இன்னைக்கு இந்த தருணத்துல இதே பகுதியில இதே காங்கிரஸ் கட்சியில போட்டியிட கூடியவர்களால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மேடை அவங்களுடைய வாகனம் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எங்க அண்ணன் உள்பட அனைவரையும் இப்போ இந்த வினாடி தாக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஜனநாயகம் இதை என்னவா பாக்குறது, இதை என்னவாக பார்க்கிறது? அதுக்கு முன்னாடி சொன்னாங்க தெருவுக்கு தெரு ஒரு அமைச்சர்கள் அங்க கிட்டத்தட்ட எந்த வேலையும் நடக்காத அளவுக்கு தலைமை செயலகம் எந்த வேலையும் நடக்காத அளவிற்கு இங்க தெருவுக்கு தெரு ஒரு அமைச்சர்கள் வடை சுட்டா என்னங்க பரோட்டா சுட்டா என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. வருஷத்தை 365 நாளும் நீங்க வடையும் பரோட்டாவும் சுட்டுக்கொண்டே தான் இருந்தீர்களா? இருவருக்குமான சண்டை எப்படி நடந்தது? நாங்கள் கல்வியில் இவ்வளவு செல்வ செழிப்போடு உங்களை வாழ வச்சிருக்கிறோம், வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், கல்வியை மேம்படுத்திருக்கோம், விவசாயத்தை மேம்படுத்திருக்கோம், எது ஒன்றாவது இப்ப வாக்குவாதம் நடந்ததா? யாரு சாராய கடைகள் அதிகமாக நடத்தியது, யார் அதில் விற்பனை கொண்டு வந்தது? உலகத்திலே எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டான? உலகத்திலே சாராய வித்ததுக்கு சான்றிதழ் வழங்கின ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் இன்னும் பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க அண்ணன் முதல் வந்த உடனே நிறைய திட்டங்களை கிட்டத்தட்ட 85 விழுக்காடு திட்டங்களை திமுக நிறைவேற்றி இருக்கிறது என்று கேட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய திராவிட மாடலில் இது எங்கிருந்து வந்தது? இது எங்கிருந்து வந்தது? இது எங்கிருந்து வந்தது? இது எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? ஒன்று இரண்டு புரிந்து கொள்ள முடிகிறது, மற்றது என்ன? இந்த புடவை வழங்கப்படுகிறது, இந்த கொலுசு அண்ணன் சொல்வது போன்று அண்ணன் சொன்னார், அவரும் அதை மறந்து விட்டார் போல. அண்ணா திமுகவும் கொலுசையும் குக்கரையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு மதிப்பு இருக்கும்? எவ்வளவு மதிப்பு இருக்கும் கொடுக்கிறவங்களுக்கு தெரியும். நான் என் காலில் போட்டிருந்தது இது என்ன? இது உங்களுக்கு தெரியும், பகுத்தறிவு வளர்த்த ஒரு மண்டில் இந்த உருக்கையை அடித்து நல்ல காலம் பிறக்குது, காங்கிரஸ் தான் வெல்ல போகிறது என்று சொன்னார்கள். இதை நீங்க வெற்றி கணின்னு நம்பிராதீங்க. இது மலையாள மாந்திரிகர்ட்ட நாம மந்திரிச்ச எலுமிச்சம்பழம். நீங்க 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடல அப்படின்னா இந்த ரத்தங்கக்கி சாவிங்க, இந்த எலுமிச்சம்பழத்து மேல சத்தியம் வாங்குறாங்க. திருமங்கலம் பார்முலா, திருமங்கலம் பார்முலான்னு ஒண்ணு சொன்னாங்க. இப்ப ஈரோடு கிழக்கு பார்முலான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லீங்களா? மக்களை ஒரு வாகனத்தில் ஏத்திக்கிறாங்க. மக்களை எந்த வாகனத்தில் ஏத்தக்கூடாது என்று வாகன தடை சட்டம் இருக்கிறதோ அந்த வாகனத்திலே மக்களை ஏத்திக்கிறாங்க. நீ மக்களை சந்திச்சாதானே ஓட்டு கேப்ப, எங்களுக்கு விதிச்சிருக்கிறதே அதுதான். மக்களை சந்திச்சாதானே ஓட்டு கேப்ப. 6 நாள் சுற்றுலா தேர்தல் அன்னைக்கு இறக்குறாங்க. இப்படி ஒரு தேர்தலை பார்த்ததுண்டா நீங்க? ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு, இது நான் விளையாட்டா சொல்லல, நடந்த உண்மையை சொல்றேன். ஒரு கூண்டுக்குள்ள மக்களை காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஒரு பேமெண்ட், மதியத்தில இருந்து இரவு வரைக்கும் ஒரு பேமெண்ட். மாத்தி என்ன பண்றாங்க? ஈரோடு கிழக்கு நடந்தது, நான் அன்று இருந்தேன் களத்துல. மக்கள் அங்கே அதுக்கு சம்மதிக்கிறாங்களா? ஈரோடு சுயமரியாதை கிழவன் பிறந்த ஊர் என்று சொல்கிறார்களே, அந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? வாழவே முடியாது, வாழவே முடியாத அளவிற்கு 500-க்கும் 1000-த்திற்கும் கையேந்த வைத்ததுக்கு பேர் தான் திராவிட மாடல். கையேந்த வைத்துட்டாங்க. அண்ணா என்ன சொன்னாரு? வடக்க நல்லவனும் கிடையாது, அவனை நம்பியும் பிரயோஜனம் இல்லைன்னு பேசினாரு. வடக்கர் ஆதித்ய எதிர்த்து தான் கலைஞர் தண்டவாளத்துல தலை வச்சார். இன்னைக்கே நீங்க வடக்கனை பத்தி பேசவே இல்ல. 1000 பேர்கள் இறங்கி கொண்டே இருக்கிறாங்க, ஏன் இது வரைக்கும் தடை விதிக்கல? ஏன் பேசல? ஹிந்திக்காரர்கள் என்னுடைய வேலையெல்லாம் கொண்டு போனாங்க. ஒன்றை சொல்றேன், ஹிந்தி எதிர்ப்பு என்று சொல்லி ஹிந்தியை எதிர்த்து திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது. ஹிந்திக்காரனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தா இல்லையான் பாரு. தெருவுக்கு தெரு அமைச்சர்கள் யாருடைய வாகனத்துல? மக்கள் வரிப்பணத்துல, மக்கள் வரிப்பணத்துல அந்த வாகனத்துல போறாங்க. நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களுடைய கட்சி கொடியை கட்சி வாகனத்தை அணிந்து கொண்டு நீங்க தேர்தல் பரப்புரைக்கு போனா அது சனநாயகம். நான் கொடுக்கிற பணத்துல வாகனத்துல, நான் கொடுக்கிற பணத்துல உணவு செலவு செய்து கொண்டு தெருவுக்கு தெரு ஓடி ஓடி கேக்குறீங்களே, ஓடி ஓடி குறைகளை தீர்த்திருந்தா ஓட்டுக்கு ஏன் பணம் கொடுக்கணும்? ஏன் அடைச்சு வைக்கணும்? நேத்தலாம் ஒரு மருத்துவர், நான் முடிச்சுக்கிறேன், நேத்தலாம் ஒரு மருத்துவர் போற போக்கல வைத்தியம் பாக்குறாரு. அது எப்படிப்பட்ட ஒரு மருத்துவம்னு நீங்க பாத்தீங்க? போற போக்கல உங்களுக்கு தலைவலியா? வாங்க ஸ்டெதஸ்கோப் வச்சு பாத்துட்டு உடனே கையில மருந்து எழுதி கொடுக்கிறார். இந்த மருத்துவத்தை ஏன் நீங்க 35 ஆண்டு காலமா செய்யல? நல்ல மருத்துவத்துக்கு உங்களுக்கு காய்ச்சல் வந்தா நீங்க காவிரிக்கும் அப்பல்லோ மருத்துவமனைக்கும் போறீங்க. உங்களுக்கு வாக்கு செலுத்திய எங்களுக்கு காய்ச்சல் வந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுக்கிறதுக்கு படுக்கை கூட இல்லாம தரையில் படுத்து கொடுக்க வேண்டிய வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க. 21 மாத
ஆட்சியினுடைய விரக்தியை காண்பிக்க கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கு. அதுக்கு மேல அண்ணன் சொன்னாரு, நாங்கள் கொள்கை கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று. காங்கிரஸோடு கூட்டணி வச்சா நான் தேர்தல் பரப்புரைக்கு வரமாட்டேன்னு சொன்னார் உங்க தலைவர். இந்தி எதிர்ப்பு என்ற காரணத்திற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு. அப்படிப்பட்ட அந்த கொள்கையே முடக்கி அவர்களோட கூட்டணி வச்சது இவர்கள். எங்க இருக்குது இவங்களுக்கு கொள்கை? எங்க இருக்கு? அந்த கட்சியினுடைய தலைமை நிலையில் இருந்தக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை எவ்வளவு மோசமாக ஐயா கலைஞர் விமர்சிச்சாரு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியது அவசியம் இல்லை. இப்ப இங்க என்ன நடக்குது இந்த தேர்தல் நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுகவினுடைய ஒரு பிரமுகர் அவருடைய மனைவியே வீட்டுல இருந்திருக்காங்க. வாங்க தேர்தல் பணிக்கு கூட்டு போறேன்னு திமுக காரவங்க கூட்டு போயிட்டாங்க. காலையில ஒரு பேமெண்ட் கொடுத்து உள்ள வச்சுட்டாங்க. மதியத்துக்கு மேல வீட்டுக்கு போறா பிரச்சனை ஆயிடுது. மறுபடியும் 500 ரூபாய் கொடுத்து உள்ள வச்சுட்டாங்க. அதிமுகவினுடைய தேர்தல் பாருங்க, ஜனநாயகம் மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தி தான் இந்த முறையெல்லாம் இருக்குன்னா இவர் போய் வீட்டுல போய் பாத்துருக்காரு. தேர்தல் பரப்புரை முடிஞ்சு அதிமுக காரர் வீட்டுல போய் பாத்துருக்காரு. மனைவியே காணும். எங்க போயிருக்காங்கன்னு பக்கத்துல விசாரிச்சா திமுகவினுடைய பரப்புரைக்கு போயிருக்காங்க. இவர் அங்க போய் சாப்பாடு வைக்க இல்ல ஆளை குடுங்க என்று கேட்கிறார். அவங்க மத்தியானம் வரைக்கும் காசு கொடுத்து உட்கார வச்சிருக்கோம் சொல்லிட்டாங்க. யோ 500 ரூபாய் நான் தரேன் அனுப்பிச்சு விடுங்கன்னு கேக்குறாங்க. இதான் இன்னைக்கு ஈரோடு கிழக்கோட நிலைமை. இதான் ஈரோடு கிழக்கோட நிலைமை. ஒரு தகவல் தான் எனக்கு வேணும். இல்ல முழுமை ஆதாரங்களோடு அவைக்கு வந்து மக்களுக்கு முன்னால் இங்க சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதனால் தகவலுக்காக நான் கேட்கிறேன். அந்த பொருட்களுக்கு எல்லாம் ஒரு பண மதிப்பு ஒண்ணு போடுங்க, ஒரு லிஸ்ட் ஒண்ணு மக்கள் முன்னாடி சொல்லிருங்க. திமுக வேல்யூ எவ்வளவு கொடுக்குறாங்க, அதிமுக எவ்வளவு கொடுக்குறாங்க. எனக்கு அது மட்டும் ஒரு ஒரு 4 கட்சி தானே எங்க. இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சமூக வலைதளத்துல வரக்கூடிய காணொலிகளை எங்களால் ஆதாரமாக புகாராக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்காக நான் பாகுபலி டைரக்டர் கூட்ட வந்தாச்சு நான் படம் எடுக்க முடியும் சொல்லுங்க. என்ன சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய காணொலிகளை பகிர்வுகளை ஊடகங்கள் வெளியிட எங்களை சமூக வலைதளங்கள்ல பரவது வேண்டாம். ஊடகவியலாளர்களை அடிச்சு துரத்துனாங்கல்ல உள்ள போய் காணொலி எடுத்தாங்க. சொல்றேன் அந்த மாதிரி மக்கள் சொன்ன விஷயங்களே நான் அதுக்குதான் வரேன். அந்த மக்கள் சொன்ன விஷயங்களே என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் சென்றால் எனக்கு 500 ரூபாய். ஆரத்தி தட்டு எடுக்கிறோம் இல்லீங்களா, அது எடுத்தால் 2000 ரூபாய். எந்த கட்சி? திமுக வழங்குறது, அதிமுக வழங்குறது, பாரபட்சம் கிடையாது. ரெண்டு கட்சியும் ஒரே அளவு கொடுக்கறாங்களா அல்லது வித்தியாசம் இருக்கா? அவங்க ஆளுங்கட்சி கூடுதலா கொடுக்கலாம். கூடுதலா கொடுக்கறாங்க? ஆமா கொடுக்கலாம், கொடுக்கறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றேன், ஒரே நபர் காலையில கையில ரெட்டல பச்சை குத்திருக்காங்க, நான் வேணா உங்களுக்கு புகைப்படம் அனுப்புறேன். அவங்க திமுகவுக்கு போய் ஆரத்தி எடுத்து 2000 ரூபாய் வாங்கிட்டு வராங்க. மாலை அதிமுக பரப்புரைக்கு போய் 500 ரூபாய் வாங்கிட்டு வராங்க. ஒரு நாளுடைய வருமானம் 2500 ரூபாயாக அவங்களுக்கு மாறுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 30 நாளும் பாத்தீங்க அப்படின்னா, ஏன் ஈரோடு திருவிழா கோலமா இருக்கு தெரியுங்களா? எல்லா பக்கமும் பண பிறளை அப்படியே எங்குது நோக்கினும் காசுதான். எதுக்காக வர்றோம்னு கூட தெரியாது. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குக்கரா கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்காக போறோம், எந்த கட்சிக்காக போறோம் கூட பல பேருக்கு தெரியாம கூப்பிட்டாங்க, நாங்க போனோம். நான் என்ன கேக்குறேன், 85 விழுக்காடு நீங்கள் மக்களுக்கான விஷயத்தை செஞ்சிட்டீங்கன்னா, இன்னைக்கும் சொல்றோம் என்னன்னா, காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க அப்படின்னா, அதே போன்று அவரோட செயல்பாடுகள் தான் அவருடைய நிர்வாகத்தை, அவருடைய திரும்ப மீண்டுமான ஆட்சியை நிறைவு செய்யும் அப்படின்னா, இவர்கள் செஞ்ச வேலைகளே இவர்களை காட்டி அவங்களுக்கான வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா, எதுக்கு பணம் கொடுக்கணும், எதுக்கு மக்களை அடிச்சு வைக்கணும், எதுக்கு பணிமனைகளை மூடி வைக்கணும், பணிமனைகளை மூடுகின்ற அளவிற்கான வேட்பாளர்களை ஏன் தகுதி நீக்கம் செய்யாம இருக்கணும்? இறுதியா ஒண்ணு முடிச்சுக்கிறேன், இடைத்தேர்தலை மரியாதைக்குரிய காங்கிரஸ் வேட்பாளர் சாக்கடை என்று சொன்னார். பணம் தான் இந்த வெற்றியை தீர்மானிக்கும் என்று சொன்னார், சொல்லி இருக்கிறார். அவருடைய வாக்குமூலத்தையாவது நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு தகுதி நீக்கம் செய்யுங்கள். திரு தங்கபால், உங்க பதில். இந்த இடைத்தேர்தலை பொறுத்து சகோதரி அவர்களும் சகோதரர் திருப்பதி அவர்களும் ஏதோ காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை அடைத்து வைப்பதாகவும் பணம் கொடுப்பதாகவும் ஒரு தவறான ஒரு பரப்புரையை இங்கே மேற்கொள்கிறார்கள். அதற்காக வருத்தப்படுகிறேன். ஆதாரம் இருந்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தேர்தல் பொறுப்பாளர் சாகுவர்கள் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள், விசாரிக்கிறோம் என்று சொல்கிறார். ஒன்று, தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கடந்த 20 மாதங்கள் நடத்திய சாதனை ஆட்சிக்கு பிறகு அந்த மக்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வருவதை கொச்சைப்படுத்துகிறீர்கள். மக்களை நீங்கள் முதல்ல பணம் வாங்குவதாக சொல்லுகிறீர்கள், அதற்காக ஆதாரத்தை வீடுங்கள்.
அதற்கான உரிய அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையத்திலே சொல்லுங்கள். அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் கொடுத்த எந்த ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லா தேர்தல் ஆணையமும் புறக்கணித செய்வார்கள். ஒன்று. இரண்டு, நாங்கள் எந்த மக்களையும் எங்கள் அலுவலகத்தில் அடைத்து வைக்கவில்லை. நண்பர்களுக்கு நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, எங்களுடைய கூட்டணி கட்சியில் சார்பில் நாங்கள் நடத்துகிற ஆலோசனை கூட்டத்திற்கு மக்கள் வருகிறார்கள். நாங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு ஒன்று. இரண்டு, ஈரோட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் தொகுதியிருக்கிற மக்களை பேரும் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவதாக நீங்கள் அவரை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. அவங்களை நீங்கள் ஆட்சி போது உங்களை வீட்டுக்கு அனுப்பி எங்களை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை. தொடர்ந்து பேசலாம். சிறு குழந்தைகளை கூட சுவரொட்டி ஒட்டுவதற்கும் பதாகை ஒட்டுவதற்கும், சிறு குழந்தைகளை பள்ளி செல்கின்ற குழந்தைகளை கூட விடுப்பு நாட்களில் மாலை நேரங்களில் 200-300 ரூபாய் கொடுத்து அந்த இடத்திலும் இவங்க கரப்ஷனை கொண்டு வராங்க. அந்த இடத்திலும் காசை கொடுத்து வேலை செய்ய வைக்கிறாங்க. இன்னொன்னு, ஆலோசனை கூட்டங்கள் என்பது அரை மணி நேரம் நடக்குமா, அரை நாள் நடக்குமா, ஒரு நாள் நடக்குமா, 16 நாட்கள் நடக்குமா? நான் கண்கூடாக பார்த்தேன். ஏன் நீங்கள் ஆட்சியில் இருந்த போது ஒரு நாள் கூட மக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்களை மக்கள் மத்தியில் அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ இல்ல உங்களுடைய தொகுதி செயலாளர்களோ பொறுப்பாளர்களோ 1000 பேர் ஓடி வந்து இந்த இடத்தில் நின்று பதுங்கி பதுங்கி வேலை செய்யாமல் வெளிப்படையாவே பணம் கொடுத்தது வாழும் சாட்சியாக நான் இருக்கிறேன். அவர்கள் காசு கொடுத்ததை நாங்க பாத்திருக்கேன். முடிச்சுக்கிறேன். மாநில அரசின் கையில் இருக்கிறார்களா, மத்திய அரசின் கையில் இருக்கிறார்களா? முடிச்சுக்கிறேன். யாரை குறை சொல்கிறீர்கள்? ஏன்னா நாம் தமிழர் வேட்பாளர் நீங்களே தொடரலாம். இல்ல இல்ல, நான் தொடர்றேன். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இந்த புகாருக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன் நான்.